Deuteronomy 32:11. உபாகமம் 32:11. As an eagle stirreth up her nest, fluttereth over her young, spreadeth abroad her wings, taketh them, beareth them on her wings. So the Lord alone did lead him, and there was no strange God with him. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். The Lord alone did lead him. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். The central theme of this scripture portion is God leads us. இந்த வசனத்தினுடைய மைய கருத்து அல்லது சாராம்சம், முக்கிய சாராம்சம் என்னவென்றால், கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. The Lord leads us. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். The topic of my sermon this morning is being led like eagles. இந்த நாளினுடைய செம்பொருள் என்னவென்றால், கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதுதான். கழுகை போல வழி நடத்தப்படுதல். There is no one who can lead us better than God. நம்முடைய கர்த்தரை காட்டிலும் வேறு ஒருவரும் நம்மை சரியாக வழி நடத்த முடியாது. When I read through the scriptures, I found out 7 characteristics of God's leading in our life. நம்மை வழிநடத்துகிற விதங்களை பற்றி நான் வேதத்தினுடைய வசனங்களினுடைய பார்க்கும் பொழுது 7 விதமாக அது இருக்கிறது என்று காண்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக, God leads us with proficiency. முதலாவது, எல்லாவற்றையும் அறிந்த திறமை உள்ள வல்லமை உள்ள தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்று பார்க்கிறோம். God knows where he leads us to. ஆண்டவருக்கு நம்மை எங்கே வழிநடத்த வேண்டும், எதை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்பது திட்டமும் தெளிவுமாக தெரியும். God knows everyone who he leads. அவர் யாரை வழிநடத்துகிறாரோ அவர்களை பற்றியும் மிக தெள்ள தெளிவாக அவருக்கு தெரியும். God knows everything about the destiny, the difficulties on the way and every part of the journey. போகும் இடம், போக வேண்டிய வழி, அது எல்லாவற்றையும் மிகவும் அழகாக அறிந்து வைத்திருப்பவர் நம்முடைய தேவன். Praise be to God. The second characteristic of God's leading is ஆண்டவருடைய இரண்டாவது தன்மை நம்மை வழிநடத்துகிறதிலே நாம் பார்க்கிறது, God's leading is filled with his providence. அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது வழியின் தேவைகள் என்னென்னவோ அவை எல்லாவற்றையும் நமக்கு சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார். Whatever need we may have, emotional, physical, financial, any need that can come across, God is able to fulfill. நம்முடைய தேவன் நம்முடைய சரீர பிரகாரமான தேவை, நம்முடைய உணர்வு மண்டலம் சம்பந்தமான தேவை, நம்முடைய பொருளாதார தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்து நமக்கு அளிக்க வல்லவராயிருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக, God's leading is powerful. ஆண்டவருடைய வழிநடத்தல் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, He leads us with a mighty hand and an outstretched arm. அவர் வல்ல கரத்தினாலும் அவர் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை வழி நடத்துகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்பர் 4, நான்காவதாக, God's leading is filled with his passion for us. It's passionate. அவர் நம்மை வழி நடத்தும் பொழுது அதிலே முழுவதுமாக தன்னுடைய அன்பை ஊற்றி மிக அழகாக நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He leads us not out of compulsion but out of his care for us. ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாக அல்ல, நம்மை அவர் நம் மீது வைத்திருக்கிற அக்கறையின் நிமித்தமாக அவர் சிறப்பாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். He is such a loving God and he wants us to prosper in our ways and he wants us to end our journey in the greatest levels possible. நம்முடைய வழிகளிலே நாம் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சேர வேண்டிய இடத்தை சரியாக நாம் அடைய வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் அக்கறையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார். நம்பர் 5, ஐந்தாவதாக, God's leading is of a peculiar nature that you cannot find coincidence or compare
with any other leading in this world. உலகத்திலே வேறு யாருமே நடத்த முடியாத அளவுக்கு மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக தேவனுடைய வழி நடத்தல் இருக்கிறது. His leading is peculiar. அது அறியாத பாதையில் நடத்தக்கூடிய தேவமாய் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, the Lord will lead even the blind in the way they do not know. குருடர் அறியாத வழிகளிலே அவர்களை நடத்துகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். You can never find an equal with the ways that God leads us. ஆண்டவர் வழி நடத்துதலுக்கு இணையாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. His ways are wonderful. அவருடைய வழி நடத்துதல்கள் அற்புதமானவைகள். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. Number 6. ஆறாவதாக, God's leading is perfect in every way. ஆண்டவருடைய வழி நடத்தல் மிகவும் நேர்த்தியாகவும் பரிபூரணமாகவும் இருக்கிறது. There is no stumbling in the way. நடுவிலே நாம் தடுக்கி தடுமாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. Even if there is obstacles, he will remove those obstacles for us. அப்படியே தடைகள் என்று வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி தாண்டி நாம் செல்வதற்கு அவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். When he leads us, if the way is crooked, he will always make the path straight. வழிகள் கோணலாக இருந்தால் நேராக நடத்துவதற்கு அவருக்கு தெரியும். Praise be to God. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். Finally, God's leading is a proven leading. நிறைவாக நம்மை நடத்துகிற தேவன் நம்பிக்கைக்குரியவராக ஏற்கனவே அநேக பரிசுத்தவான்களை அப்படி சிறப்பாக நடத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is a trustworthy leader. நம்பிக்கைக்கு மிக மிக பாத்திரமான தெய்வம் நம்முடைய தெய்வம். He is a faithful God. அவர் உண்மை உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். If he begins something, he is faithful to keep it till the end. அவர் ஒன்றை ஆரம்பித்து விட்டார் என்றால் அதை நிறைவு செய்யாமல் விட மாட்டார். Hallelujah. Hallelujah. He who began a good work in you is faithful to complete it. நம்மிலே நற்கிரியைகளை ஆரம்பித்த தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையும் உத்தமமும் உள்ளவராய் இருக்கிறார். Here in this verse, the Lord says, it is the Lord who alone led them. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவரே ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். In order to understand the leading of God, ஆண்டவர் வழி நடத்துகிறதை சரியாக நாம் புரிந்துகொள்ள வேண்டும் என்றால், God uses the illustration of an eagle for us to understand the amazing way God leads his children. ஆண்டவர் தான் எப்படி வழி நடத்துகிறேன் என்பதை சொல்லும் பொழுது கழுகை ஒரு உதாரணமாக சொல்லி மிக அற்புதமாக அவர் நடத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். If you read this passage very carefully, இந்த வேத பகுதியை நாம் மிகவும் கவனமாக படித்தால், you will find out there are three stages in which God leads his people. இதிலே நாம் ஆண்டவர் வழி நடத்துகிற மூன்று படிகளை நாம் பார்க்க முடிகிறோம். This may be a passage that may be very familiar to most of you. இந்த பகுதி எல்லோருக்கும் பரிச்சயமான நன்றாக பழக்கமான பகுதியாக இருக்கலாம். But when the Lord showed me this verse, I was in prayer. I said, Lord, please help me to understand the mystery that is hidden in this scripture. இந்த பகுதியிலே புதிந்திருக்கிற மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்ற ஜெப நிலையில் இருந்துதான் இந்த வேத பகுதியின் ஆண்டவரிடத்திலே நான் விளக்கி தருமாறு கேட்டேன். And when the Lord opened the eyes of my understanding to understand the depths of this word, my heart was filled with joy and I was really thanking God for the amazing plans he has for us. இந்த பகுதியினுடைய ஆழத்தை நான் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக மகிழ்ச்சியாக நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். There are three things I want to share this morning. மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord says, I alone led the Israelites. நானே நான் ஒருவரே இஸ்ரவேலர்களை வழி நடத்துகிறவர் என்று சொல்கிறார். And he is the same God who leads our life today. அதே தேவன் தான் இன்றும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். Whom does God lead? யாரை தேவன் வழி நடத்துகிறார்? In what manner does he lead his people? என்ன முறையிலே என்ன விதத்திலே அவர் தன் பிள்ளைகளை நடத்துகிறார்? We are going to stay in this verse, Deuteronomy chapter 32 and verse 11. 32 அதிகாரத்தின் 11 வசனத்தின்படி நாம் பார்த்தால், there are three things that are spoken about. மூன்று படிகளை பார்க்கிறோம். Number 1. ஒன்று, whom does God lead? யாரை வழி நடத்துகிறார்? When does God lead? எப்பொழுது வழி நடத்துகிறார்? Let's read the first part. முதல் பகுதியை பார்ப்போம். As an eagle stirs up her nest. கழுகு தன் கூட்டை கலைத்து என்று பார்க்கிறோம். The eagle stirs its nest. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது. In the end, the Bible says, முடிவிலே பார்க்கிறோம், the Lord led them. கர்த்தர்
அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? முதல் படி என்ன? The Lord who pictures himself as an eagle, the first thing he does when he led the Israelites was stir up the nest. தாய் கழுகாக தன்னை பாவித்து உதாரணம் காட்டுகிற ஆண்டவர் முதலாவது செய்கிறது அந்த கூட்டினை கலைப்பதுதான். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். I think it is the will and the work of the eagle in building the nest in the first place. அந்த கூட்டை கட்டினதே அந்த தாய் கழுகு தான். அதுதான் முதல் படி. It was the design of the eagle. அதை வடிவமைத்ததே அந்த தாய் பறவைதான். It was the desire of the eagle. அது அதனுடைய விருப்பம் அவாவாய் இருந்திருக்கிறது. And it was the complete deed of the eagle in building and completing the nest. முழுக்க முழுக்க அதை அழகாக வடிவமைத்து கட்டுகின்ற பணியினை செய்ததே அந்த தாய் கழுகுதான். Why does the eagle build a nest? ஏன் அல்லது எதற்காக ஒரு கழுகு தன் கூட்டை கட்டுகிறது? In general, why do birds build nests? பொதுவாகவே எடுத்துக்கொண்டால் பறவை இனம் ஏன் கூட்டை கட்டுகிறது? Not to stay there. அதிலே நிரந்தரமாக இருப்பதற்காக அல்ல. No bird will stay in the nest. ஒரு பறவையும் அந்த கூட்டிலேவே தன் வாழ்நாளை கழித்து விடாது. There is a reason why they begin to build a nest. அவைகள் அந்த கூட்டை கட்டுவதற்கு காரணங்கள் இருக்கிறது. There are three reasons. மூன்று காரணங்கள். You can write it down. நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். Number one, முதலாவதாக, to build a place of proliferation. இனப்பெருக்கத்தை செய்வதற்காக கூடு கட்டப்படுகிறது. The moment the time comes, the breeding season of the bird, then they go and build the nest. இனப்பெருக்க பருவ காலம் வரும்பொழுது அவைகள் தங்கள் கூட்டை கட்ட ஆரம்பிக்கின்றன. The nest is not for the mother bird. அந்த பறவை தாய் பறவை தனக்காக கட்டவில்லை. It is for the young ones. தன்னுடைய குஞ்சுகளுக்காக அது கட்டுகிறது. And then proliferation is not the only reason. இனப்பெருக்கம் ஒன்றுதான் கூட்டை அமைப்பதற்கு காரணம் அல்ல. Second reason is to build a place for provision for the young ones. அந்த கூட்டிற்குள்ளாக அவைகளுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் அல்லது அதிலே அமைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக. Because the young ones cannot travel and search their food, they have to be in one place. It is almost like a dining room for the young ones. குஞ்சுகளை பொறுத்தமட்டில் அவைகளை பறந்து சென்று தங்களுடைய இரைகளை தேட முடியாது. எனவே அந்த கூடு தான் அவைகளுக்கு உணவருந்துகிற மேஜை போன்றது. Number 3, மூன்றாவதாக, the birds build the nests because they want to keep the young ones in a protective environment. அவைகள் கூடு கட்டுகிறதற்கான மூன்றாவது காரணமும் நாம் சொல்லலாம். அது என்னவென்றால் அவைகளை பாதுகாப்பதற்கான ஒரு இடமாக, பாதுகாப்பான ஒரு இடமாக. That is why nests are built. இதற்காகத்தான் கூடுகள் பறவைகளால் அமைக்கப்படுகின்றன. See, the mother bird can perch itself on any branch of a tree and stay the whole night and whole day. ஒரு வளர்ந்த பறவை எந்த மரத்தின் கிளையிலும் இரவு முழுதும் மழை காலத்திலும் இருந்து கொள்ள முடியும். It can stand perched on its feet. அப்படியே ஒரே கிளையிலே ஒரே இடத்துல இரவு முழுதும் நிற்க முடியும். But a young one cannot stay with its feet because it's very small. ஆனால் அவைகளுடைய குஞ்சுகள் தங்கள் கால்களை ஒரு கிளையின் மேல் அமர்த்தி கொண்டு நீண்ட நேரம் நிற்கவே முடியாது. Therefore it needs a bed, it needs a place where it can just lay back and continually eat and eat and eat. அவைகளுக்கு வசதியாக ஒரு கூட்டை அமைப்பதனாலே அவைகள் அங்கே அதை படுக்கை போல அமைத்துக் கொண்டு அங்கிருந்து உணவை அறிந்து கொண்டு அப்படியே வளர்கிறார்கள். Now the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், the eagle will build a nest for proliferation, for provision, for protection. இந்த மூன்று காரணங்கள், இனப்பெருக்கம், அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு, and then provision, அவைகளுக்கு தேவையானவைகள் தேவைகளை கொடுப்பதற்காக, உணவை கொடுப்பதற்காக. Now this is the reason why the nest is built. இதற்காகத்தான் ஒரு பறவை கூட்டை அமைக்கிறது. Now the proliferation has happened. இனப்பெருக்கம் நடந்துவிட்டது. The protection is there. பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. The food is given. உணவும் அளிக்கப்பட்டாச்சு. The very same bird that built the nest, the Bible says it is stirring up the nest. எந்த பறவை இப்படி பார்த்து பார்த்து ஒரு கூட்டை தன் குஞ்சுகளுக்காக கட்டினதோ அதே பறவை அந்த கூட்டை கலைத்து விடுகிறது. Now how do you understand in the context of Israel's history? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலே வரலாற்றிலே இதை நாம் எப்படி பார்க்க முடியும்? Did God really bring them into a nest?
அவர்களை ஒரு கூட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தாரா? Did God provide them somewhere? அவர்களுக்கு தேவையானவளை கொடுத்தாரா? Did he protect them in a particular place? ஒரு இடத்திலே வைத்து அவர்களை பாதுகாத்தாரா? Did he proliferate them in a particular place? அவர்கள் அங்கிருந்தே தங்களுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வதற்கு வழிவகுத்தாரா? What is this nest in connection with the Israelite people? இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய தற்காலிகமான கூடாக இருந்தது எது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. What is that nest? அந்த கூடு எது? I want to tell you what is that nest. அது எந்த கூடு அது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Turn with me to Genesis chapter 45 and write down verses 5 to 7. ஆதியாகமம் 45 அதிகாரத்தோட 5 6 7 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், படித்து பார்க்கலாம். Now in verse 5 let me read a small part. 5வது வசனத்திலே ஒரு சிறிய குறிப்பை பார்க்கிறோம். It says God sent me before you to preserve life. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஓகே, நவ வெர்ஸ் 7 ஏழாவது வசனத்தை படிப்போம். தேர் ஹி சேஸ், அங்க என்ன சொல்கிறார்? God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். Now somebody tell me what is the name of this nest. இந்த கூட்டுக்கு என்ன பேர்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன் சத்தமா. இந்த கூட்டுக்கு பேர் வேற ஒண்ணு இல்லை. The name of this nest is called Egypt. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடு, தற்காலிக கூடு என்பது எகிப்து தேசம்தான். What happened in that nest? அந்த கூட்டிலே என்ன நடந்தது? God prepared that nest. ஆண்டவர் அந்த கூட்டை வடிவமைத்தார். God designed that nest. அதை அழகாக அவர் அமைத்து கொடுத்தார். And then he took these people into that nest. தன்னுடைய ஜனங்களை அழகாக அதற்குள் வழி நடத்தினார். What was happening there? என்ன நடந்து கொண்டிருந்தது அங்கே? Number 1, protection. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு முதலில் இருந்தது. Number 2, he gave them provision of food. When the entire world was in famine, he provided food for them in the nest of Egypt. அந்த காலத்தில் அறியப்பட்ட எல்லா தேசங்களிலுமே பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது எகிப்திலே வைத்து தன் பிள்ளைகளுக்கு போஷிப்பை ஆண்டவர் அளித்தார். Thirdly, மூன்றாவதாக, there was proliferation that happened for the Israelite people in the nest of Egypt. அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் சந்ததி பெருகி பெருகி வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். That nest was the space where God used to enlarge and increase the population of the Israelites. அவர்களுடைய ஜனத்தொகையை பெருக்குவதற்கு ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தை தான் ஒரு கூடு போல் அமைத்தார். Now how many people came into the nest? அந்த கூட்டுக்குள் முதலில் நுழைந்தவர்கள் எத்தனை பேர்? Only 70 people. 70 பேர் தான். 430 years they were in that nest. 430 ஆண்டுகள் அந்த கூட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. When they left the nest, அந்த கூட்டை விட்டு அவர்கள் வெளியேறின பின்பு, how many people went out? வெளியே போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? Only men alone were 600,000 people. ஆண்கள் மட்டுமே 600,000 மேலானவர்கள். And then add women, add children. அதோடு நீங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். Now God builds the nest of Egypt. எகிப்து என்ற ஒரு கூட்டை அவர்களுக்காக அமைத்து தருகிறார். Like an eagle, he brings his young ones into that. ஒரு தாய் கழுகு எப்படி தன் குஞ்சுகளை அந்த கூண்டுக்குள் வைத்து பாதுகாக்க, அதே போல் ஆண்டவர் செய்கிறார். He protects them. அவளை பாதுகாக்கிறார். Provides for them. அவளுக்கு தேவையான உணவைகள் makes them to proliferate and increase. அங்கே இருந்து இனவிருத்தி செய்து அவர்கள் பலுகி பெருகவும் செய்கிறார். Now the same God who prepared Egypt, எகிப்தை ஒரு கூடு போல் அமைத்த அதே தேவன்தான், he also stirred the nest after 430 years. எகிப்தாகிய அந்த கூட்டை கலைக்கின்ற ஒரு செயலையும் ஆண்டவர் செய்கிறதே பார்க்கிறது. This is not your permanent residence. இது உங்களுடைய நிரந்தரமான உறைவிடம் இல்லை. You have a promised land. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் உண்டு. This is a nest. இது ஒரு கூடுதான். It's a temporary place. இது ஒரு தற்காலிகமான ஒரு இடம்தான். இட்ஸ் a passing shadow. இது ஏதோ கடந்து போகிற நிழல் போன்றதுதான். You have to leave this nest. இந்த இடத்தை நீங்கள் விட்டே போய் ஆக வேண்டும். He sent 10 plagues. அவர்களுக்கு அந்த இடத்திற்கு அந்த ஊருக்கு 10
10 விதமான வாதைகளை ஆண்டவர் தந்தார். And he began to shake that nest. அந்த கூடு குலுக்கப்பட்டது, கலைக்கப்பட்டது. And there was lot of problems in that nest. அதனால் மிக மிக கடினமான சூழல் உருவானது. There were lot of people who were torturing these people. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கடினமாய் நடத்தின வாளூட்டிகளும் உண்டு. And they became sick of that place. அந்த இடமே அவர்கள் வெறுத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் செய்துவிட்டார். They wanted some deliverance. அவர் ஒரு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார். By his outstretched arm and his strong arm, the Lord delivered them from that nest overnight. அவருடைய ஓங்கிய புயத்தினாலே அந்த கூட்டை விட்டு அவர்களை வெளியே எடுத்து வருகிறார். And the Lord was willing to lead them. அவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். He said, I will lead you into the promised land. நான் உங்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். But the problem was, even though they left the nest, அவர்கள் அந்த இடத்தை விட்டு போன பின்பும் கூட, they were not able to reach the destiny of the promised land. நிறைய பேர் அந்த வாக்குத்தத்த பண்ணப்பட்ட இடத்திற்கு போய் சேரவே இல்லை. All of them perished in the way. அதிகமான பேர் அழிந்தே போனார்கள். What happened to God's promise? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆனது? The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், like an eagle, I will first stir up your nest. கழுகு செய்வது போலவே நான் கூட்டை கலைக்கிறேன் என்று சொல்கிறார். And then I will lead you. அதற்கு பின்புதான் உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். What happened to God's promise? என்ன நடந்தது அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு? It did not fulfill. ஏன் அவர் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டாரா? The nest was stirred. அங்கே இருக்கிற கூடு கலைக்கப்பட்டது. But all the birds perished in the way. நிறைய பறவைகள் வழியிலே செத்து போய்விட்டன. Why? ஏன்? Why? ஏன்? See, when God stirred the nest, ஆண்டவர் கூட்டை கலைக்கும் பொழுது, and all the birds left the nest, அந்த பறவைகள் எல்லாம் அந்த கூட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துவிட்டன. All the Hebrews left the nest. எபிரேயர்கள் எல்லோரும் அவர்களுக்கு இருந்த இந்த கூட்டை விட்டு வெளியே வந்துவிட்டார்கள். But the truth was, ஆனால் சத்தியம் என்னவென்றால், in the real sense of the word, they actually did not leave the nest. ஆனால் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் முற்றிலுமாக அந்த கூட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியல. Why do you say that? ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? Acts 7:39. அப்போஸ்தலர் 7:39. In their hearts they turned back to Egypt. அவர்கள் தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். So body was outside the nest. உடம்பு என்னவோ ஊர் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துருச்சு. But heart is inside the nest. மனசு இன்னும் அங்கேயே தான் இருக்குது. Physically they are outside the nest. அவர்கள் உடல் தான் வெளியே இருக்கிறது. But their mind is only in the old nest of Egypt. அந்த பழைய கூடாகிய எகிப்தில் தான் அவருடைய மனசு அங்கேயே இருக்கிறது. If you read in Numbers 14 and verse 4, எண்ணாகமம் 14 அதிகாரத்தினுடைய 4 வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், the Israelites, after leaving the nest, they said to one another, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கூடாகிய எகிப்தை விட்டு வெளியே போனது வந்த பின்பு, they said, அவர் என்ன சொல்கிறார்கள், let us make a captain and let us return into Egypt. ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் எகிப்துக்கே மீண்டும் திரும்பி போய் விடுவோம் என்று அவர் சொல்கிறார்கள். God had appointed a leader called Moses. ஆண்டவர் தானே மோசே என்ற ஒரு தலைவனை நியமித்த பின்பு, why did God appoint him? எதற்காக அவனை நியமித்தார்? So all the Hebrews will leave the nest of Egypt. ஏனென்றால் எபிரேயர்கள் எல்லோரும் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக, and they should be led into the promised land. அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள அவர்களை வழிநடத்தி செல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். But these people are saying, ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், we want to appoint one more leader. எங்களுக்கு நாங்க ஒரு புதுசா ஒரு தலைவரை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். If God is pulling them forward, ஆண்டவர் அவர்களை முன்னோக்கி நடத்த நினைக்கும் பொழுது, these people are saying, we have plans to go on the rivers. நாங்க திரும்பி அப்படியே நாங்க புறப்பட்ட இடத்துக்கு திரும்புவோம் என்று சொல்கிறார்கள். The only problem was, ஒரே பிரச்சனை தான், they did not find a leader. ஆனா அவங்களுக்கு தலைவன் இல்ல. If only they found a leader to take them back to Egypt, they would have gone to Egypt. வேற ஒரு தலைவன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்க முடியுமானால் அவர்கள் மீண்டும் எகிப்துக்கே போய் சேர்ந்திருப்பார்கள். They would have not gone to the promised land. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைந்திருக்கவே மாட்டார்கள். They were willing to go back. அவர்கள் முழுக்க முழுக்க திரும்பி அதே ஊருக்கு போக வேண்டும் என்று நினைவு கொண்டார். Their legs were walking towards Canaan. அவர்கள் கால்கள் அவர்கள் உடலை எடுத்துக்கொண்டு கானானுக்கு நோக்கி கொண்டு போயிருந்தது. But all their thoughts were obsessed about the things of Egypt. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்தினுடைய நினைவிலேயே இருக்கிறது. Now what were they obsessed about? அவர்கள் எகிப்தை பற்றி என்ன நினைவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? Let us find a few reasons. அதை கொஞ்சம் பார்ப்போம். What was so obsessive about Egypt? எகிப்தை பற்றி அப்படி அவர்கள் மேன்மையா நினைப்பது எதை, எந்த காரியத்தை? Let's read one reason. அந்த ஒரு காரணத்தை பார்ப்போம். Exodus chapter 16 and verse 3.
யாத்திராகமம் 16 அதிகாரத்துடைய 3 வசனம். And that I won't read that specific word. It says, when we sat by the flesh pots and when we did eat bread to the full. தமிழிலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் என்று சொல்கிறார்கள். What is this nest? இந்த கூடு எப்படிப்பட்ட கூடு? Oh, Egypt, we remember the good food we had. நாங்கள் சாப்பிட்ட நல்ல உணவை பத்தி நினைத்து பார்க்கிறோம். We are not able to forget that food. அந்த உணவை நாங்கள் மறக்கவே முடியாது. We had lot of flesh to eat. நிறைய மாம்சம் இறைச்சி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. And we ate bread to the full. அப்பத்தை வேண்டிய மட்டும் திருப்தி அடை மட்டும் சாப்பிட்டோம். That was one reason. அது ஒரு காரணம். Let us see one more reason. இன்னொரு காரணத்தை பார்ப்போம். Numbers 20 and verse 5. எண்ணாகமம் 20 அதிகாரம் 5 வசனம். They began to say, wherefore have you made us to come out of Egypt to bring into this evil place? It has no place of seed or of figs or of vines or of pomegranates. Neither is there any water to drink. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். First reason for thinking about Egypt is food. எகிப்தை பற்றி அவர்களுக்கு நினைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது உணவு. செகண்ட் ரீசன் ஃபுட். இரண்டாவது சாப்பாடு தான். Let's see if there is any more reason. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்று பார்ப்போம். Numbers 11:5. எண்ணாகமம் 11 அதிகாரத்தினுடைய 5 வசனம். What did they say? அவர்கள் சொல்கிறார்கள், We remember the fish which we did eat in Egypt freely. மச்சங்களை மீன்களை எல்லாம் நினைக்கிறோம். The cucumbers, the melons, the leeks, the onions, the garlic. வெள்ளரிக்காய்கள் கொம்மட்டிக்காய்கள் கீரைகள் வெங்காயங்கள் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ரீசன் நம்பர் 1 இஸ் ஃபுட். முதலாவது காரணம் உணவு. செகண்ட் ரீசன் இஸ் ஃபுட். இரண்டாவது காரணமும் உணவு. தேர்ட் ரீசன் இஸ் ஆல்சோ ஃபுட். மூன்றாவது காரணமும் உணவே தான். திஸ் ஒன் ரீசன் மேட் தெம் டு ஸ்டே இன் த சேம் நெஸ்ட் இன் தியர் மைண்ட் பட் தியர் பாடி வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் கேனான். அந்த எண்ணத்திலேயே இருக்காங்க. என்ன எண்ணம்? எகிப்தினுடைய சாப்பாடு கிடைக்கலையே, எகிப்தினுடைய கொம்மட்டிக்காய் கிடைக்கலையே, பூண்டு கிடைக்கலையே, வெள்ளரிக்காய் கிடைக்கல, மீன் கிடைக்கல, மச்சம் கிடைக்கல, கால் எங்கே போயிட்டுருக்கு? லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம போயிட்டு. ஆனால் மனசு எங்கே இருக்கு? அங்கே தின்ன சோறு கிடைக்கலையே, அங்கே இருந்த வாழ்வு கிடைக்கலையே. தீஸ் பீப்புள் ஆர் ஸ்டில் இன் த நெஸ்ட். அவர்கள் நினைவு அந்த கூட்டிலே தான் இருக்கிறது. God is stirring the nest. ஆண்டவர் கூட்டை கலைக்கிறார். On one side they're praying, Lord, deliver me from this world. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் என்னை விடுவீம் விடுவீம் என்று சொல்கிறார்கள். Lord, I want to die for my flesh. இந்த சரீரத்துக்கு மாம்சத்துக்கு நான் மரிக்க வேண்டும். I want to live for your glory, Lord. நான் உம்முடைய மகிமைக்காக மட்டும் வாழ வேண்டும். Lord, please deliver me. என்னை நீர் விடுவீம். But where is your mind? ஆனால் மனது என்ன சொல்கிறது? Fully filled with the things of the world. இந்த உலகம் 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 மட்டுமே, உலகத்தின் பொருட்கள் மட்டுமே மனதை நிறைத்திருக்கிறது. When Paul wrote to the Philippians, பிலிப்பியர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, Philippians chapter 3 verse 19, பிலிப்பியர் 3:19 எடுத்துக்கொள்ளுங்கள். The Bible says their end is destruction, their god is their belly, their glory is their shame. They always mind earthly things. பிலிப்பியர் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். What is their only hope, only need? It is all about things of the world and of their belly. அவருடைய நம்பிக்கையும் விருப்பங்கள் எல்லாமே உலகத்தை பற்றியும் வயிற்றை பற்றியும் தான் இருக்கிறது. That is why in Matthew chapter 6 and verse 32 Jesus said, அதனால் தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 32 சொல்கிறார். Jesus said, why are you worried about what to eat, what to wear? All these things only the Gentiles they seek. ஏன் எப்பொழுதுமே உண்பதை பத்து உடுப்பதை பற்றியுமே நினைத்துக் கொண்டிருக்கிறது? அஞ்ஞானிகள் தான் அப்படி நினைப்பார்கள் என்று சொல்கிறார். You are supposed to think about things that are above and not below. மேதான காரியங்களை தானே நீங்கள் நாட வேண்டும், விரும்ப வேண்டும். ஏன் கீழானவர்களை நினைக்கிறீர்கள் என்று You are supposed to seek the kingdom of God first and his righteousness. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதுதான் முதலாவதாக இருக்க வேண்டும். But your mind is set on all these earthly things. ஆனால் உங்கள் மனம் எல்லாம் இந்த லௌகீக காரியங்களிலேயே லயித்திருக்கிறது. Sometimes it is so very very
funny to think that these great people, the only complaint they had for not desiring Canaan and constantly dwelling in Egypt in their mind was just food. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் கானானை நோக்கி அவர்கள் கால் போய்கொண்டிருந்தாலும் மனதெல்லாம் எகிப்து 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 என்று அந்த கூட்டினுடைய வசதிகளையே அவர்கள் உணவையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எதுதான் உங்க பிரச்சனை? உணவு. ஒரே பிரச்சனை என்னது? வெறும் சாப்பாடுங்க, வெறும் சாப்பாடு. You see, in fact, God brought them into this nest for food, no doubt about it. ஆண்டவர் அந்த கூட்டுக்குள் கொண்டு வந்தது அவர்களுக்கு உணவும் அளிப்பதற்காகத்தான். Joseph says, don't be worried, you will not die because God has provided food for you in this place. யோசேப் சொல்கிறார், இந்த இடத்திலே உங்களுக்கு உணவுக்குரிய வசதிகள் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கும் என்று சொல்லி அதனால் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தார் என்று சொல்லி சொல்கிறார். The famine you will eat, don't worry. அந்த வெளி உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சமோ பற்றாக்குறையும் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியாக சாப்பிடுவதற்கு நிறைவான உணவு இருக்கும் என்று சொல்கிறார். You will get the food completely free. உங்களுக்கு அது இலவசமாய் கிடைக்கும் உணவு எல்லாமே என்று சொல்கிறார். Even the Egyptians have to pay for their food. ஆனால் எகிப்தியர்கள் பணத்தை கொடுத்து தான் அவருடைய உணவுகளை உணவு பொருட்களை வாங்கிக் கொள்கிறார். But everything God is giving you is free. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் இலவசமாக தானே கொடுக்கிறார். The Egyptians gave money, finally they sold their lands and they got food. கையிலே பணம் செலவழிந்த பின்பு எகிப்தியர்கள் தங்களுடைய நிலங்களை விற்றுத்தானே அங்கே தங்களுக்கு தேவையான தானியங்களை வாங்க வேண்டியிருந்தது. பட் ஃபார் இஸ்ரலைட்ஸ் தி என்டையர் ரேஷன் இஸ் ஃப்ரீ. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அந்த ரேஷன் கொடுக்கப்பட்டதா ஃப்ரீயா இலவசமாக தான் கொடுக்கப்படும். என்டையர்லி ஃப்ரீ, முற்றிலுமாக விலை இல்லை. நாட் ஓன்லி ஃபுட், உணவு மட்டுமல்ல, தே காட் கவர்மெண்ட் அலாட்டட் லேண்ட் தட் வாஸ் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. அது அந்த எகிப்திய அரசாங்கம் அரசனாலே மிக நேர்த்தியான சரியான ஒரு இடத்தை தான் அவர்களுக்கு ஆண்டவர் அளித்திருக்கிறார். ஸோ காட் ஸ்டார்டட் வித் ப்ரொவைடிங் தேர் ஃபுட், அவர்களுக்கு உணவளிப்பதையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். காட் கேவ் தம் அ ப்ரொவிஷன் ஃபார் தம், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். காட் கேவ் தம் ப்ரொடெக்ஷன், அவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறார். காட் கேவ் தம் அ பிளேஸ் டு இன்க்ரீஸ் அண்ட் ப்ரொலிஃபரேட், எந்த இடத்திலே அவர்கள் இருந்து தங்களுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல வசதியான இடத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பட் காட் கேவ் ஆல் ஆஃப் திஸ் ஃபார் அ சீசன், இதெல்லாம் ஒரு பருவ கால ஒரு காலகட்டத்துக்கு மட்டுமே. அண்ட் தென் ஹி செட், அதற்கு பின்பு சொல்கிறார், ஹே, ஐ கேவ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் So at one point of time you will realize that your calling is bigger than this place. நீங்கள் இந்த இடத்திலே அனுபவித்த காரியங்களிலே நீங்கள் முழுதுமாக நின்றுவிடக் கூடாது. இதை விட மிக சிறந்ததான ஒரு இடத்திற்கு உங்களை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். Your calling is a great calling. உங்களுடைய அழைப்பு ஒரு உன்னதமான மேன்மையான அழைப்பு. Your calling is to be a priest and a holy people to God. கர்த்தருக்கென்று ஆசாரியர்களாக நாம் அழைக்கப்பட்டோம். ஒரு பரிசுத்த ஜனமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க வெறும் சாப்பாட்டிலே உட்கார்ந்துடாதீங்க. எகிப்து சாப்பாடு கிடைச்சது எகிப்துல உட்காந்துராதீங்கப்பா. வீடு கட்டிட்டேன்னு எகிப்துல உட்காந்துராதீங்க. மேலானவைகளை நாடுங்கள். I want you to think about the promises God has for you. நாம் நினைக்க வேண்டியதெல்லாம் அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்கள். I gave these promises to your forefathers years ago. அவர்களுடைய முற்பிதாக்களுக்கே ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். And therefore God was saying, set your eyes on things above, not on this nest. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்களை உன்னதத்தில் இருக்கிற உயர்வில் இருக்கிற இடத்திலே வைகள், மேலானவைகளை நாடுங்கள், அந்த கூட்டையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றார். But the Israelites couldn't leave the nest. அந்த கூட்டை விட்டு அவர்களை மனது அளவிலே வரவே முடியவில்லை. God was opening the Red Sea. ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரிக்கிறார். He was turning the bitter waters of Mara into sweet waters. கசப்பான மாரா என்ற தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார். He gave them angels food to eat. தூதர்களுடைய உணவை அவர்களுக்கு தருகிறார். He gave them water out of the rock. பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை தருகிறார். He led them in the morning and the night with a cloud of fire and the pillar of the cloud. பகலிலே மேகஸ்தன் ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து வழிநடத்துகிறார். All these glorious things God is doing for them. ஆண்டவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். God is giving them laws and commandments in the holy mountain. அந்த மலையிலே இருந்து அவர் அவர்களுக்கு தேவையான கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கிறார். God is speaking to them. ஆண்டவர்களோடு பேசுகிறார். God is healing them.
ஆண்டவர்களை சுகப்படுத்துகிறார். God is guiding them. ஆண்டவர்களை வழிநடத்துகிறார். But even when all these things God is doing for them, இவ்வளவையும் ஆண்டவர் செய்த பின்பும் their mind is stuck on Egypt. அவருடைய மனது எகிப்திலேயே அப்படியே தங்கி இருக்கிறது. Oh, I miss that food. ஐயோ, அந்த உணவை நான் இப்பொழுது நான் உண்ண முடியவில்லையே. I miss that garlic. அந்த பூண்டெல்லாம் நான் சாப்பிட முடியலையே. I miss that fish. அந்த மச்சங்களை மீன்களை சாப்பிட முடியலையே. I miss the meat. அந்த இறைச்சியை நான் சாப்பிட முடியவில்லையே. Sometimes believers are stuck with the things that God stirred them and said, leave it now. You have greater things to worry about. விசுவாசிகளாகிய இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் கூட்டை கலைத்து இது நிரந்தர இடமல்ல, இது நிரந்தரமான விருப்பமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி மகிமையான காரியங்களை காட்டின பின்பும் அந்த பழையவைகளையே நான் நிறைய பேர் பிடிச்சிட்டு God is speaking to them. ஆண்டவர் இடத்திலே பேசுகிறார். God is revealing his will. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். He said you have to die. You have to die to yourself and Jesus must become your life. நாம் மரித்து இயேசு நம்மிலே வாழ வேண்டும் என்று சொல்கிறார். You have to forsake this world. இந்த உலகத்தின் விருப்பங்கள் ஆசாபாசங்களை விட வேண்டும் என்று சொல்கிறார். Your desire should not be of these earthly things. உங்களுடைய விருப்பங்கள் அபிலாஷைகள் இந்த உலகத்தை பற்றி இருக்க கூடாது. But after all the things that God is giving us. ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை தந்தும் கூட our mind is only going back to the things that we left. நம்முடைய எண்ணங்களோ பின்னோக்கி எவைகளை வேண்டாம் என்று விட்டோமோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. Now I want you to think about one man among this whole nation of Hebrews. எபிரேயர்களிலேயே ஒரு குறிப்பிட்ட மனிதனை நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்ட விரும்புகிறேன். He was born a Hebrew. அவன் எபிரேயனாய் பிறந்தான். He lived a Hebrew. அந்த எபிரேயனாகவே வாழ்ந்தான். He also left the nation of Egypt as a Hebrew. அவனும் எகிப்தை விட்டு ஒரு எபிரேயனாகத்தான் வெளியே வந்தான். Who is that man? அந்த மனிதன் யார்? Turn with me to Hebrews chapter 11 verse 24 to 26. எபிரேயர் 11 அதிகாரத்தினுடைய 24 வசனத்திலிருந்து 28 வரை. And the name of this Hebrew is Moses. அந்த எபிரேயனுடைய பெயர் மோசே. But this Moses, though he was a Hebrew, he was nowhere in comparison to all the other Hebrews that were his contemporaries. மோசே தான் எபிரேயனாய் இருந்த பொழுதும் தன்னுடைய சக எபிரேயர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்த எகிப்திலே வாழ்ந்த சக எபிரேயர்களுக்கு இல்லாத பல விஷயங்கள் அவனுக்கு இருந்தது. You see, for all the other Israelites and Hebrews, the only thing they could be, you know, earning and thinking and dreaming about Egypt was only food. மற்றவர்களை பொறுத்தமட்டில் எகிப்து என்றாலே உணவு என்ற ஒரு விஷயம் தான் அவருடைய மனதில் நின்று இருக்கிறது. எகிப்துன்னு அவங்க மனசுல வந்தால் என்னதான் ஞாபகம் வந்து? சாப்பாடு. எகிப்தை பத்தி கனவுனா வெள்ள பூண்டா வரும், உண்மைதானே? வெள்ளரிக்காயா வரும், மீனா வரும், இதுதான் கனவு. எகிப்துனாலே என்னதுதான் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. எல்லாம் சாப்பாடு தாங்க, இந்த வாயில சாப்பிட்ற சாப்பாடு தான். அதை மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க, வேற எதுவும் நினைக்கிற ஒண்ணும் கிடையாது. பட் திங்க் அபவுட் மோசஸ். ஆனால் மோசையை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். மோசஸ் வாஸ் நாட் ஹங்கிரி இன் ஈஜிப்ட். ஓகே, அங்கே மோசே பட்டினிலாம் கிடக்கல. If the slaves could eat so much of food, think about the man who was considered the son of Pharaoh's daughter. What kind of royal food he would have had in Egypt? எகிப்த தேசத்திலே எபிரேயர்களாகிய மற்ற சக எபிரேயர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கும் பொழுதே அண்ணன் நல்ல உணவை சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ மோசே எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட உணவை, ராஜ உணவை சாப்பிட்டிருப்பான்? Now think about greater things that Moses could have dreamt of. ஆனால் மோசே மட்டும் தான் எகிப்தில் அனுபவித்தவர்களை திரும்பி பார்க்க வேண்டியதால் என்ன காரியங்களாக இருந்திருக்கும்? Now let me show you three things. மூன்று காரியங்களை நான் சொல்லட்டும். Verse 24. 24 வசனம். The Bible says. வேதம் சொல்கிறது. He was called as the son of Pharaoh's daughter. அவர் பார்வோன் குமாரத்தியினுடைய மகன் என்று அழைக்கப்பட்டார். Now Moses, when you consider Egypt, he had a great position to be proud about. மோசே பொறுத்தமட்டில் எகிப்து என்று சொன்ன உடனே அவன் அனுபவித்த அந்தஸ்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். Think about the other Hebrews. மற்ற எபிரேயர்களை யோசித்து பாருங்க. What position they had? அவர்களுக்கு என்ன அந்தஸ்து இருந்தது? They were all slaves. அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். No position. அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்ளும்படியான பதவிகள் இல்லை. The lowest rank they had in Egypt. எகிப்திலே அவர்களுக்கு அட்டி மட்டத்தில் என்ன ஒரு நிலை இருக்குமோ அதைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். What was something that Moses enjoyed in Egypt?
எகிப்திலே மோசே வேறு என்னவர்கள்லாம் அனுபவித்தான். கம் டு வர்ஸ் 25. 25 வசனம். ஹி சேஸ் த சின்ஃபுல் பிளஷர்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் was accessible to Moses. மோசேவுக்கு இருந்தது மாதிரி பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் வசதிகள் வேறு யாருக்கும் இருந்திருக்காது. So he had access to sinful pleasures. பாவ சந்தோஷத்திற்கு வழி இருந்தது, அனுபவிக்க முடிஞ்சிருக்கும். Now consider the other Hebrews. மற்ற எபிரேயர்களை யோசித்து பாருங்க. Any pleasure? அடிமையிலிருக்கும் ஏதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? The Bible says the taskmasters made their life bitter. அவர்களுடைய வாழ்க்கையே அந்த ஆளுநர்கள் கசந்து போக பண்ணினார்கள். No sinful pleasure. அங்கே அவர்கள் பாவ சந்தோஷம் நினைச்சே பார்க்க முடியாது. சந்தோஷமே கிடையாது ஒன்றும். ஒரே சந்தோஷம் அந்த பூண்டு தின்னு அவ்வளோதான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மோசேயை பார்த்தீங்கன்னா he could enjoy anything with free license. Nobody can book a case. Even if he was drunk, nobody can book a case. He is the king's son. Mose edai seidhalum avanai kelvi ketpadhukku yaarume kedaiyadhu. So he had access to the worldly pleasures. Ulaga sandosham paava sandosham ellavathiyum anubhavippadhukku avanukku vaaippugal vasigal irundhathu. Position, andasthu, pleasures, sandosham. What is the next one? Moondravathu enna? 26. It says, he had access to the treasures of Egypt, or the prosperity of Egypt was accessible to him. எகிப்தின் பொக்கிஷங்கள் அல்லது அங்கிருந்த செழிப்பை முற்றிலுமாய் அனுபவிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு உரிமை எல்லாம் இருந்தது. Now on the other hand, think about the other Hebrews. மற்ற எபிரேயர்களை பற்றி யோசித்து பாருங்கள். என்னங்க இருந்துச்சு அவங்களுக்கு? ப்ராஸ்பெரிட்டி. என்ன இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். சம்பளமே கிடையாது. They did not even enjoy a salary. அவர்களுக்கு நிரந்தர வருமானம் கிடையாது. And even when they asked for raw materials, the king says, no, you can make bricks, but you have to find your own straw. Even the raw materials we will not give you. செங்கல் அறுப்பதற்கு தேவையான வைக்கோலை கூட அவங்க கொடுக்கல. Can you compare these two people? மோசேயும் மற்ற எபிரேயர்களும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? One Hebrew, ஒரு எபிரேயன், high position, மிக உயர்ந்த பதவி. அதர் ஹீப்ரூஸ், மற்ற எபிரேயர்கள், நோ பொசிஷன். அவர்களுக்கு எந்த பதவியும் கிடையாது, எந்த ஒரு உயர்ந்த நிலையும் கிடையாது. ஒன் ஹீப்ரூ, ஒரு எபிரேயன், ஆல் பிளஷர்ஸ் அக்சசபிள், எல்லா சந்தோஷமும், உலக காரியமான சந்தோஷமும் அவனுக்கு கை கெட்டின தூரத்தில் இருக்கிறது. அதர் ஹீப்ரூஸ், மற்ற எபிரேயர்களுக்கோ மிசரி, பிட்டர்னஸ், நோ பிளஷர், ஒன்லி பெயின். மிகவும் துக்ககரமான, கடினமான, கசப்பான வாழ்க்கை தான். ஒன் ஹீப்ரூ, ஒரு எபிரேயன், prosperous in Egypt, செழிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதர் ஹீப்ரூஸ், மற்ற எபிரேயர்கள், நோ ப்ராஸ்பரிட்டி. அவர்களுக்கு செழிப்பு என்ற வார்த்தையை அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. Poor, மிகவும் ஏழ்மையான நிலை. Persecuted, மிகவும் அவர் மற்றவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். Tortured, மிகவும் கடினமாய் நடத்தப்பட்டார்கள். Both of these people leave Egypt. மோசேயும் மற்ற இபிரேயர்களும் தான் அந்த எகிப்தை விட்டு வெளியே வராங்க. மோசஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வரல. அவரும் எந்த நாட்டில் தான் வாழ்ந்தார்? அதே கூட்டில் தாங்க வாழ்ந்தார். ஹீ லிவ்ட் இன் த சேம் நெஸ்ட். அவரும் அதே கூட்டில் தான் இருந்தார். அண்ட் ஆல் ஆஃப் தம் லீவ் ஈஜிப்ட். எல்லோரும் சேர்ந்து தான் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். ஃபார் ஒன் லிட்டில் ப்ராப்ளம், ஒரே ஒரு சிறிய குறையினாலே, the people who only had food in Egypt, they said, we want to go back. எகிப்தில கிடைக்கக்கூடிய உணவு ஒன்றுக்காகவே நாங்கள் திரும்பி போக விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். But look at Moses. ஆனால் மோசேயை பாருங்கள். I enjoyed the pleasures of Egypt. எகிப்தினுடைய எல்லா சந்தோஷங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். I enjoyed the prosperity of Egypt. எகிப்தின் செழிப்பை எல்லாம் நன்றாக நான் அனுபவித்திருக்கிறேன். I was living in the palace with a great position. அரண்மனையிலே மிக அந்தஸ்தோடும் மிக உயர்ந்த பதவி நிலையிலும் நான் இருந்திருக்கிறேன். I ate royal food. நான் ராஜரிக உணவை உண்டிருக்கிறேன். But that will not draw me back. அது என்னை திரும்ப அங்கே போவதற்கு என்னை அழைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Not once did this man say, ஒரு முறை கூட இவர் சொல்லவில்லை, I want to go back to Egypt. திரும்ப எகிப்துக்கு நான் சென்று விடுகிறேன் அவர் சொல்லவில்லை. The moment God stirred his nest, அங்கே கூடு கலைக்கப்பட்ட பொழுது, Moses walked forward and obeyed the Lord. மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தார். There were two other Israelites. அந்த இரண்டு இஸ்ரவேலர்கள், Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும்,
They also could easily remember the food. They also ate the same food. அவர்கள் கூட எகிப்திலே மற்றளை போல உண்ட உணவை நினைத்திருக்கலாம். But the Bible says, வேதம் சொல்கிறது, they followed the Lord wholeheartedly. ஆண்டவரை முழு மனதோடு பின்பற்றினார்கள் என்று. What were they saying? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What I have despised. நாங்கள் எதை வேண்டாம் என்று வெறுத்தோமோ, what we have left. எதை நாங்கள் வேண்டாம் என்று விட்டுவிட்டு வந்தோமோ, we will never turn back to that place. அதை பார்த்து நாங்கள் அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். God has stirred our nest. எங்களுடைய கூட்டை ஆண்டவர் கலைக்க ஆரம்பித்து விட்டார். Now God has promised us a new land. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய வாக்குத்தத்த தேசத்தை தர இருக்கிறார். And therefore we will focus on the future. எங்களுடைய எண்ணத்தை எல்லாம் எதிர்காலத்தை நோக்கிய we will follow the Lord. ஆண்டவரை பின்பற்றுவோம். And we will continue to progress. நாங்கள் முன்னேறி போய் கொண்டே இருப்போம். Hallelujah. See, whom will God lead? யாரை ஆண்டவர் வழி நடத்துவார்? All these people were thinking about the past. ஆனால் இவரெல்லாம் பழசையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். People were living in the past. அவர்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே முடிச்சு போன காரியங்களை பற்றி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Thinking about temporal things in the past. உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Thinking about vain things in the past. வீணான காரியங்கள் பழையதில் இருக்கிறது நினைச்சு கொண்டிருக்காங்க. What happened to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? They all perished in the wilderness. அவர்கள் மோசேயினுடைய உடலை தேவன் தாமே அடக்கம் செய்தார் என்று வேதத்திலே ஹல்லேலூயா. God walked with him till his burial. அவனுடைய முடிவிலே நிறை வாழ்க்கை நிறைவடையும் வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி சென்றிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஹோரி ஹல்லேலூயா. நமக்கு முன்னால ஒரு சாய்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் அந்த பழைய காரியங்களே பேசிட்டு இருக்கிறீங்களா? உலகத்திற்காக நீங்க வாழ்றீங்களா? அல்லது தேவன் நம்மை அழைக்கிற உன்னதங்களுக்காக வேண்டுகோளை திருப்ப போறீங்களா? ஒரு பழைய பாட்டு பாடுவாங்க, பாத்திருக்கீங்களா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரணகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், இயேசுதான் என்னுடைய ஆசை, அவர் மாத்திரம் எனக்கு போதுங்க. ஆண்டவர் கூட்ட கலைக்கிறாரு. எது கலைக்கிறாரு? எதுக்கு கூடு வேணாம்னு சொல்றாரு? அவருக்கு தெரியும் இந்த கூடு கொஞ்ச நாள் உடஞ்சு போயிடும். இந்த கூடு எவ்வளவு நாள் இருக்கும்? நீ இந்த கூட்டு மேல கண்ணை வைக்காதப்பா. இந்த கூடை படைச்ச என் மேல கண்ணை வை. Set your eyes on things above. மேலானவைகள் மீது உங்கள் கண்களை பதித்து விடுங்கள். Don't put your eyes on the provision. தேவைகள் மேல் கண்ணை வைக்காதே. எதன் மேல கண்ணை வைனா, தேவைகளை சந்திக்கிறவர் மேல் கண்ணை வை. Put your eyes on the provider. அந்த தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை வைப்போம். Hallelujah. If you do that, அதை செய்தால், he will lead you. அவர் நம்மை வழி நடத்துவார். He will lead you. அவர் நம்மை வழி நடத்துவார். See, that is why in Psalm 63:7, அதைத்தான் நம் சங்கீதம் 63:7 பார்க்கிறோம். The Bible says, because you have been my help, therefore in the shadow of thy wings I will rejoice. 63:7, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே என்ன செய்வேன்? அடைக்கும். He did not say, in the shadow of the nest I will rejoice. No, no, no. In the shadow of the wings of the eagle I will rejoice. அதாவது வெறும் நிழலிலே நான் கழிகூறுவேன் என்று சொல்லாமல், அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற அந்த நிழலிலே நான் கழிகூறுவேன் என்று சொல்கிறேன். கூட்டினுடைய நிழல் கிடையாது. அதான் முக்கியம். கூட்டின் நிழலில் நான் வந்து இளைப்பாடுறேன் மகிழ்றேன்னு சொல்லலை. கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றென்றும் இருக்கிற என்னுடைய கழுகாகி ஆண்டவர் மேலதான் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என் மகிழ்ச்சி அவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் தான் எனக்கு மகிழ்ச்சி.
ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகழால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும் பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு மாத்திரம் எனக்கு போதும், இயேசு மாத்திரம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. எனக்கு வேற ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். நான் குப்பையாக எண்ணுகிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. என் கூட்டை நீர் கலைக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த கூட்டை பார்க்கிலும் உன்னதமான இடத்தை தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ காலையில் இங்கிறார் ஒரு சகோதரன் சகோதரி உன் கூடு கலைக்கப்பட்டதினால் மிகுந்த வருத்தத்தோடு நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் என் கூட்டை கலைச்சிட்டாரு, என் வசதியை கலைச்சிட்டாரு, என் வீட்டை கலைச்சிட்டாரு, என்னுடைய கனவுகளை கலைச்சிட்டாரு, என்னுடைய நம்பிக்கையை கலைச்சிட்டாரு, நான் எங்க போவேன். நான் சொல்லுவேன் ஐயா, கர்த்தர் கலைப்பார். ஆனால் தேவன் நம்ம கட்டாத ஒரு வீட்டை வைத்திருக்கிறார், கட்டாத வீட்டை வைத்திருக்கிறார், கைவேலை இல்லாத நகரத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள் அவங்க ஆரம்பிக்கும் போது நிலத்தை பார்த்து ஆரம்பிச்சாங்க. நீ நடந்து திரி, நீ போற இடத்துலாம் உனக்கு தருவேன். ஆனா அவங்க நடந்து திரிஞ்சிட்டு என்னவா மாறிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நிலம் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்நியர் பரதேசிங்க, நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நகரம் இல்லை, நிலையான நகரம் எங்களுக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இந்த உலகத்துல கடவுள் நமக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் நமக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கலாம், பொசிஷன் கொடுத்துருக்கலாம், பணம் கொடுத்துருக்கலாம், மோசையை போல நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை கொடுத்த ஆண்டு ஒரு நாள் கலைக்கிறார். கலைச்சிட்டு சொல்கிறாரு, இந்த கூட்டினுடைய நிழலில் நீ மகிழ்கிறாயா, என்னுடைய சிறகுகளின் நிழலில் நீ மகிழ்கிறாயா. நீங்கள் சொல்லணும், கூட்டின் நிழல் இல்லை ஆண்டவரே, இந்த கூடு அநித்தியமானது, ஆனால் அந்த கூட்டை படைத்த நீரோ நித்தியமான, நீரனே நடத்தும், எனக்கு நீர் மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்னைக்கு காலையில் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், கலைக்கப்பட்டிருக்கிறது. Why God stirs that nest? Yen aandavar andha kootai kulukki kalaikkirar. God knows. Aandavarku theriyum. This is not your permanent destiny. Idu nichayamaga unakku nirandharamana oru idam illai. Egypt is not your purpose. Egypt un nokkathile illai. Egypt is not your destiny.
எகிப்து தான் உன்னுடைய கடைசியில் இருக்க வேண்டிய இடம் அல்ல. It's a temporary place. அது ஒரு தற்காலிகமான ஒரு இடம். It's a temporary place. அது ஒரு தற்காலிகமான இடம். When you leave this nest, heart, soul, mind and body. இந்த கூட்டை விட்டு வெளியே வரும்பொழுது உடல் மட்டுமல்ல உள்ளமும் எல்லா உணர்வுகளும் முற்றிலுமாக வெளியே வர வேண்டும். And you forget the things that are behind. அந்த பின்னாடி விட்டுட்டு வந்த எல்லாவற்றையும் மறந்து விட வேண்டும். And looking unto Jesus, the author and the finisher of your faith. கூட்டத்தை முடிக்கிறவரும் விசுவாசத்தை நமக்கு ஆரம்பித்து முடிக்கிற இயேசுவை நோக்கியே நாம் ஓட வேண்டும். God has prepared something wonderful for you. நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். The nests will perish. கண்டிப்பாக கூடுகள் அழிந்து தான் போகும். Whether God is stirring that or not. அதை கலைக்கிறாரோ இல்லையோ. Naturally it will break apart. அது கண்டிப்பாக இயற்கையாகவே இயல்பாகவே நம்மை விட்டு கடந்து போய்விடும். But God has already prepared something for you. ஆனால் நமக்காக ஆண்டவர் மிக ஒரு விசேஷத்தமான ஒரு விஷயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your eyes should not be on the nest. கூட்டின் மீது நம் கண்ணை வைக்க கூடாது. Your joy is in the Lord. ஆண்டவரிலே தான் நம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். Hallelujah. நீர் மாத்திரம் போதும். பாடுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் சொல்ல சொல்லுவோம். Hallelujah. 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 If God wants to lead someone, ஒருவரை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தால், first he dismantles the shelter. முதலாவது அந்த தங்கி தபரிக்கிற இடத்தை அவர் கலைக்கின்றார். Thought number 1 is dismantling of the shelter. முதலாவது குறிப்பு நாம் தங்கி இருக்கின்ற இடத்தை அவர் கலைத்து விடுவார். What is the second one God does? இரண்டாவது குறிப்பு என்ன? The eagle not only will stir up the nest. கழுகு அந்த கூட்டை கலைப்பதோடு நிறுத்தாது. If you read Deuteronomy 32 verse 11 again. மீண்டும் உபாகம் 32 11 எடுத்துக்கொள்வோம். The Bible says the eagle will flutter over the young and spread abroad her wings. தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை என்ன செய்யும்? விரிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, செட்டைகளை என்ன செய்யும்? கூட்டை கலைச்சிருச்சாம். It has stirred the nest. கூட்டை அது கலைத்து விட்டது. Now what does it do? இப்பொழுது என்ன நடக்கிறது? It will spread its wings. தன்னுடைய சிறகுகளை அது விரிக்கும். What is the meaning of this? இதனுடைய அர்த்தம் என்ன? How do you understand this spiritual message inside this? இதனுடைய ஆவிக்குரிய தாற்பரியம் என்னவென்று நாம் யோசிக்க முடியுமா? What does God want us to learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? To know what God does when he spreads his wings over us. நம் மீது அவருடைய செட்டைகளை விரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? Turn with me to Psalm 57 and verse 1. சங்கீதம் 57 ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். There it says, Be merciful unto me, O God. Be merciful unto me. For my soul trusteth in thee. Yeah. In the shadow of thy wings will I make my refuge until these calamities be overpassed. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Hallelujah. Hallelujah. What does it mean when an eagle will spread its wings? ஒரு கழுகு தன் செட்டைகளை விரிக்கிறது என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? The meaning of spreading wings means, it means it spreads a shadow over the eaglets.
அது தன்னுடைய குஞ்சுகளுக்கு மேல் சட்டையை விரிக்கிறது என்றால் அவைகளுக்கு நிழலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விரிக்கிறது. வாட் இஸ் தட் ஷேடோ? அந்த நிழல் என்பது என்ன? தி ஷேடோ சிக்னிஃபைஸ் ரெஃப்யூஜ் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அடைக்கலம் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த செட்டைகள் உருவகப்படுத்தப்படுகிறது. Now you must understand something very keenly and closely. தெளிவாகவும் மிக நெருக்கமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வாட் இஸ் தட்? அது என்ன? யூ சி, அன்டில் திஸ் மோமெண்ட் the லிட்டில் ஒன்ஸ், the eaglets, they consider the nest as their refuge. அந்த நிலை வரும் மட்டும் அந்த குஞ்சுகள் எல்லாம் இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூடு தான் எனக்கு அடைக்கலாம், அதான் முக்கியம். The nest is my refuge. கூடு தான் எனக்கு அடைக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆ, the strong thorns, the strong fence, the strong surroundings, everything is my refuge. அந்த கூட்டிலே காணப்படுகின்ற கடினமான உறுதியான முட்கள் தான் எனக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் நினைக்கின்றன. பட் சடன்லி த லார்ட் ரிமூவ்ஸ் ஆல் ஆஃப் த, அந்த கூட்டில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் கூட்டை கலைக்க ஆரம்பிக்கின்றார். அண்ட் தென் காட் கவர்ஸ் இட் வித் ஹிஸ் ஃபெதர்ஸ். அந்த இடத்தை தன்னுடைய சிறகுகளால் அவர் மூடுகிறார். அண்ட் தென் காட் இஸ் டெல்லிங் எ மெசேஜ் டு தட் இஸ்ரேலைட் பீப்பிள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்கிறார். யுவர் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் the physical walls. சுற்றி காணப்படுகின்ற எழுத்துப்பூர்வமான சுவர்களோ உங்களுக்கு சுவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது இல்லை. இட் இஸ் நாட் த இஜிப்சியன் ஆர்மி விச் வில் பி யுவர் ப்ரொடெக்ஷன் எனிமோ. எகிப்திய போர் வீரர்களோ படைகளோ உங்களுக்கு இனி பாதுகாப்பை கொடுக்க போகிறது இல்லை. இட் இஸ் நாட் தி ஃபுட் ஸ்டோர் ஹவுசஸ் இன் ஈஜிப்ட் விச் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஃபேமின் ஆர் டேஞ்சர். எகிப்து தேசத்திலே சேமிக்க வைக்கப்படுகிற கிடங்குகள் எல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் நிரந்தரமாய் கிடைக்க போகிறது. இட் இஸ் நாட் த ஃபுட் இன் ஈஜிப்ட் தட் வில் பி யுவர் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு உணவு தந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம் இனிமேல் எகிப்திலே தொடர்ந்து இருக்காது. ஐ ஆம் யுவர் ரெஃப்யூஜ். நானே உங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோசப் இஸ் கான். யோசேப்பு போய்விட்டார். த ஃபாரோ இன் ஹிஸ் டைம் இஸ் டெட். அந்த பார்வன் அவருடைய காலத்து பார்வனும் மரித்து விட்டான். பீப்புள் ஹூ ஆர் ஃபேவரபிள் டு யூ ஆர் டெட். நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். த நெஸ்ட் இஸ் ரேட்டில்ட். இப்பொழுது கூடு கலைக்கப்படுகிறது. பட் காட் டஸ் நாட் ஃபார் சேக் யூ. ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. ஹிஸ் விங்ஸ் ஆர் அபவ் யூ. அவருடைய சேட்டைகள் நமக்கு மேலாக இருக்கிறது. டேவிட் சேஸ், தாவீது சொல்கிறார், ஐ புட் மை ட்ரஸ்ட் in the refuge under his wings. அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. The second thought is, இரண்டாவது குறிப்பு, shift in your dependence. நீங்கள் எதை சார்ந்து வாழ்கிறீர்களோ அந்த அந்த சார்பிலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு நம்முடைய சார்ந்து கொள்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும். The first one is shelter is dismantled. நமக்கு இருந்த ஒரு கூடு கலைக்கப்படுகிறது. ஷிஃப்ட் இன் டிபெண்டன்ஸ். நாம் எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அந்த சார்ந்திருத்தல் வேறு ஒன்றின் மீது அமைய வேண்டும் என்று இருக்கிறது. அன்டில் நவ் த டிபெண்டன்ஸ் இஸ் த நெஸ்ட். அந்த சமயம் மட்டும் கூடுதான் அவைகள் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக தெரிகிறது. நவ் டிபெண்டன்ஸ் இஸ் அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட். இப்பொழுதோ ஆண்டவருடைய சிறகுகள் தான் அவர்கள் நம்பி பற்றுறுதி கொள்ள முடிய வேண்டியதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. That is why Psalm 57:1 it says, அதனால் தான் சங்கீதம் 57:1 சொல்கிறது, In the shadow of your wings I will make my refuge until these calamities will be past. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்கிறார். What is this calamity? இந்த விக்கினங்கள் என்றால் என்ன? If you read Psalm 57, the same chapter, if you read, there is a parenthesis in the beginning of the psalm. இந்த சங்கீத புத்தகத்தினுடைய முன்னுரையாக மேலே ஒரு அடைப்புக்குறிகளை போட்டு பார்க்கிறோம். There it says, அங்க என்ன சொல்கிறது? This song was given to the chief musician of David when he fled from Saul in the cave. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியிலே ஒதுங்குகையில்
தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்பசத்கேத் என்ற வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று போட்டிருக்கிறது. When did the psalmist write this psalm? இந்த சங்கீத பாடல் எப்பொழுது எழுதப்படுகிறது? When David was fleeing from Saul and hiding himself inside a cave. சவுலுக்கு பயந்து தப்பியோடி ஒரு கெபிக்குள் ஒதுங்கி இருக்கையிலே தான் இந்த பாடல் அவனுக்குள் பிறக்கிறது. There he says, அங்கே அவர் சொல்கிறார், Lord, under your wings I am finding refuge. உம்முடைய செட்டுகளின் கீழே நிழலிலே நான் அடைக்கலம் காண்கிறேன் என்று சொல்கிறார். Now I want you to know something. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Now David is not the kind of person who is afraid of people. தாவீது ஒருபோதும் மனிதர்களுக்கு பயப்படுகிறவனே கிடையாது. If you read his profile a little bit, you will find out. அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்தா தெரியும். Now I'll show you a few verses. சில வசனங்களை நான் உங்களுக்கு பாடி Come to 1 Samuel 16:18. 1 சாமுவேல் 16:18 எடுத்துக் கொள்ளுங்கள். There it says. அங்கே என்ன சொல்கிறது? David is introduced as a man who is mighty, valiant, a man of war, prudent in matters. A calmly person, above all, the Lord is also with him. அங்கே சொல்லியிருக்கிறது அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரிய உள்ளவன், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றான். This looks like he is a complete package. ஒரு முற்றிலும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அத்தனை குணாதிசயங்களும் இருக்க வேண்டிய எல்லா லட்சணங்களும் இருக்கிறவன் பார்க்கிறோம். He is perfect. அவர் பரிபூரணமான ஒரு மனிதனை பார்க்கிறோம். Oh, he is smart. அவர் மிகவும் சாதுரியம் உள்ளவர் and he is very good looking. அவர் பார்ப்பதற்கு அழகாக இருந்திருக்கிறார். He is a man of war and very mighty. அவர் பராக்கிரமசாலியும் யுத்த வீரனுமாய் இருந்திருக்கிறார். Added to that, even God is also with him. அதற்கு எல்லாத்திற்கும் மேலாக கர்த்தரே அவனோடு இருந்திருக்கிறார். What more do you need? என்ன வேணும் இதுக்கு மேல? Now have you seen at any one point where David is intimidated by somebody and he is scared that somebody will do something to him? சுற்றி இருக்கிற எந்த மனிதரும் தனக்கு பெரிய ஆபத்தை விளைவித்து விட முடியும் என்ற அந்த பயத்திலேயே தாவீது இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think at one instance you can find a place where he was really really intimidated by somebody's greatness? அவன் ஒருபோதும் என்ன செய்யல, யாரும் அவனை அச்சுறுத்த முடியாது, யாரும் அவனை பயமுறுத்த முடியாது, யாரும் அவனை மிரட்ட முடியாது. சரி, ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். Come with me to 1 Samuel 17 verse 34-35. David says to Saul, Your servant kept his father's sheep, and there came a lion and a bear and took a lamb out of the flock. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. And now read 35. இப்பொழுது 35 வசனத்தை படிப்போம். I went out after him and smote him and delivered it out of his hand. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதின் வாய்க்கு தப்புவித்தேன். அப்படித்தானே போட்டிருக்கு, அல்லது இப்படி போட்டிருக்கா? மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் தலை தப்பினது என்று ஓடி வந்து விட்டேன். கர்த்தரின் ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அடுத்த வாரம் சாட்சி சொன்னாரா? நம்ம தான் சொல்லியிருப்போம். தேங்க் காட், இன்ஸ்டெட் ஆஃப் மீ, காட் டைரக்டட் த லயன் டுவர்ட்ஸ் த ஷீப். தேங்க் காட், ஒன் ஷீப் இஸ் கான், பட் மை லைஃப் இஸ் preserved. All glory be to God. Continue to pray for my protection. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிருப்போம் அதானே? தொடர்ந்து எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ஆபத்து எனக்கு வரக்கூடாதுன்னு ஜீவன் தலை தப்பினது, ஆடு தான் போயிடுச்சு பரவாயில்ல, ஆடு வேறு வார்ப்பு ஆவிக்கலாம் அப்படியா சொன்னான். பிடிச்சிட்டு போயிடுச்சான். இவர் என்ன பண்ணாரா? தொடர்ந்து போகிறாராம். தொடர்ந்து போய் அதை அடித்து அதில் வாயிலிருந்து என்ன பண்ணுகிறான்? ஆட்டை. He relieves the sheep from the mouth of the lion. அவர் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை காப்பாற்றி எடுக்கிறார். Now the lion is not a small animal, it is very mighty. சிங்கம் நமக்கு எல்லாம் தெரியும், மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மிருகம். Now the moment he took the sheep from his mouth, the lion did not say, oh sorry sorry, I didn't know that was sheep, na abdi poira, I'll go that way. அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை பிடுங்கி அவர் எடுத்த பின்பு அந்த சிங்கம், ஐயோ சாரி, தெரியாம நான் உங்களுக்கு ஆட்டை பிடிச்சிட்டேன், நான் இப்படி போயிடுறேன் அப்படி சொல்லி இருக்காது. What did it do? அது என்ன செய்திருக்கும்? The Bible says, வேதம் சொல்கிறது, We arose against me. அது உடனே என் மேல் பாய்ந்தது என்று சொல்கிறார். And what did David do? அதில் தாவீது என்ன செய்தார்?
He did not run on the other side. அவர் வேறு பக்கமாய் ஓடி விடவில்லை. He did not climb on a tree. உடனே ஒரு மரத்தின் மேல் ஏறவில்லை. What did he do? அவர் என்ன செய்தார்? I caught him by the beard and smote him and slew him. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இவரை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இவர் சிங்கத்து தாடியா பிடிச்சிருக்காரு. சவுல் தாடியெல்லாம் எந்த மட்டும் புரியுதுங்களா உங்களுக்கு? சவுலுக்கு பயந்துட்டார் நினைப்பான், பயந்தாங்கல் நினைச்சிடாதீங்க. நான்லாம் சிங்கம் தாடியை பிடிச்சி கிழிச்சு போட்டாலியா, உன் தாடியை கையில் மாட்டுச்சுன்னா நீ ஒன்று இல்லாமல் போயிடுவேன். அவ்வளோ பெரிய பயில்வான் இவர், புரியுதுங்களா? இவர் இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் இவரை பற்றி எப்படிப்பட்டாள்னு. ஃபர்ஸ்ட் சாமுவேல் 17:40. இப்பொழுது 1 Samuel 17:40. Who is this David? இந்த தாவீது யார்? He goes to the brook and collects 5 smooth stones. அங்கே ஆற்றண்டை போய் 5 வழுவழு என்று இருக்கிற கூழாங்கற்களை எடுக்கிறார். And then he goes and faces the giant nobody dares to face. அந்த ராட்சசனை அவர் நேரடியாக போய் பார்க்கிறார். The king is afraid. ராஜா பயந்திருக்கிறார். The nation is afraid. தேசமே பயந்திருக்கிறது. Trained soldiers are afraid. எல்லா பயிற்சி பெற்ற வீரர்களும் யுத்த வீரர்களும் பயந்து போயிருக்கிறார்கள். But this little boy runs inside. ஆனால் இந்த சின்ன சிறுவன் நேராக ஓடி போகிறான். He takes one stone. ஒரே ஒரு கல்ல தான் எடுக்கிறான். Out of the 5 in the bag. 5 கல் உள்ளே இருக்கு. அஞ்சு கல் எங்க இருக்கு? பைக்குள்ள இருக்கு. அப்போ he takes one. ஒன்றை மட்டும் எடுக்கிறார். And only one shot, one try, one attempt. ஒரே அடி, ஒரே முயற்சியில the man comes down. அந்த ராட்சசன் அப்படியே விழுகிறான். When Saul came to him and chasing him, சவுல் பின்னே விரட்டி கொண்டு வந்த பொழுது, தாவீதை விரட்டி கொண்டு வந்த பொழுது, David would have said, தாவீது என்ன சொல்லியிருக்கலாம்? I only used one stone, 4 is remaining, okay, be careful. ஒரே ஒரு கல்லு தான் யூஸ் பண்ணிருக்கேன், 4 கல் இன்னும் இருக்கு. நான் வந்து உண்மை இல்லையா, பெரிய ராட்சசனே பார்த்து வீழ்த்திட்டு வந்திருக்கேன், 4 கல் இருக்கு. உன்னை போல 4 பேர் வந்தாலும் என்ன பண்ணுவேன், 4 திசையில வந்தாலும் சுத்தி சுத்தி அடிச்சு காலி பண்ணிடுவேன், காலி ஜாக்கிரதையா இருக்கு. இப்படியா சொன்னாரா? என்ன சொன்னாரு? சொன்னாரு. தாவீது ஏதோ வலிமை இழந்த பயந்தாங்கொள்ளியோ அல்லது தேவனுடைய செட்டிங்களும் வருவதற்கு காரணம், அவன் மிக வலிமை வாய்ந்தவனாக இருந்த பொழுதும் பல வெற்றிகளை வாழ்க்கையில் பார்த்த போதும் தேவனுடைய செட்டைகள் கீழே வருகின்றான். Why did he come? ஏன் அவன் அந்த செட்டைகள் கீழ் வந்தான்? Because he realized, அவன் என்ன, more than the strength in my arm, என்னுடைய கரங்களில் இருக்கிற வலிமையை காட்டிலும் I believe in a God who is all powerful. மிகவும் சர்வ வல்லவராய் இருக்கிற ஒரு ஆண்டவரை நான் நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. I can use my physical strength. என்னுடைய உடல் சரீர பிரகாரமான பலத்தை நான் பிரயோகிக்க முடியும். I can use the weapons of my flesh. என்னுடைய மாம்சீக ஆயுதங்களையும் நான் பயன்படுத்தி பார்க்க முடியும். I can use my experience. என்னுடைய அனுபவத்தை நான் பயன்படுத்த முடியும். I can use my valiant power. என்னுடைய இருக்கிற அளப்பரிய ஆற்றலை பயன்படுத்த முடியும். But I am not going to trust any of this. நான் அவைகள் எதன் மீதும் என் நம்பிக்கையை நான் வைக்க மாட்டேன். I will trust in the Lord. நான் ஆண்டவரே மட்டும் என் நம்பிக்கையை வைப்பேன். When the Bible says the eagle flutters its wings upon the nest and spreads its wings, what does it speak about? கழுகு தன் குஞ்சுகள் மீது அசைவாடி செட்டைகளை விரித்து இருக்கிறது என்று சொல்வது எதை குறிக்கிறது? God wants us to shift our dependence from trusting in our own strengths and in the might of our flesh and put our trust in God. நம் சுயத்திலே, நம் மாம்ச பலத்திலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு முற்றிலும் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. I always think, நான் எப்பொழுதும் நினைக்கிறேன், if only David would have opted to use the strength of his arm, தாவீது மட்டும் தன் கை பலத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால், I think the very first time Saul took the javelin in his hand to strike this young boy, அந்த சவுல் கோபத்திலே ஈட்டியை எடுத்து இந்த இளைஞன் மீது எரிய முற்பட்ட பொழுது, he could have actually smashed him to the wall right there and closed all the problems that would ensue.
சவுலை மட்டும் அவன் அதே நாளிலே சுவற்றோடு சேர்த்து அடித்திருந்தால் சவுல் மரித்திருப்பான். பின்னாடி அவன் பட்ட கஷ்டங்கள் ஒன்றையும் அவன் அனுபவித்திருக்க மாட்டான். டேவிட் should have never run here and there like a dog. தாவீது நாயை போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. He was full of might. அவன் சர்வ ஆற்றல் பெற்றவனாய் வலிமையுள்ளவனாய் இருந்தான். He could have come to the throne in one day. ஒரே நாளில் நினைத்திருந்தால் அந்த சிங்காசனத்தை அவன் பிடித்திருக்க முடியும். The people were already rallying behind him. அவனை சுற்றிலும் அவனை பாராட்டுகின்ற அவனுடைய வலிமை அறிந்த மக்கள் இருக்கிறார்கள். Even when Saul was sitting on the throne, people were already appreciating him 10 times more than they were appreciating Saul. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 10 மடங்கு ஏற்கனவே அவருக்கு அதிகமான ஓட்டு இருக்கு. சிங்காசனத்துல உட்காரணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த கோலியாத்து தலையை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் சவுல் தலையும் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். இந்த பாரு, இந்த ரெண்டு எனிமையும் ஒட்டமாக மொத்தமாக என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. நீ அடுத்த சிங்காசனம் தான். உட்காந்துருக்க முடியுமா முடியாதா? முடியாமலாம் இல்லை அவருக்கு, எல்லாம் முடியுங்க. ஆனால் கெபியில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய சிறகுகளுக்கு கீழே நான் அடைக்கலம் தேடுறேன். I find refuge under your wings. உம்முடைய செட்டைகளின் கீழ் நிழலிலே நான் வந்து அடைக்கலம் பெறுவேன் என்று சொல்கிறார். Hallelujah. Who will God lead? யாரை தேவன் வழி நடத்துவார்? People who shelter will be dismantled. யாருடைய கூடு கலைக்கப்படுகிறதோ அவர்களை தான் ஆண்டவர் நடத்துவார். Whose life will God lead? யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழி நடத்துவார்? Who will shift their dependence from their self to dependence on the Lord. தங்கள் சுயபலத்தின் மேலே இருக்கின்ற நம்பிக்கையை எடுத்துவிட்டு தேவன் பேரிலே முழுதுமாய் நம்பிக்கை வைப்பவர்களை அவர் வழிநடத்துவார். Hallelujah. Finally, whom will God lead? நிறைவாக ஆண்டவர் யாரை வழிநடத்துவார்? Let's read the same verse again. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். Deuteronomy 32:11. உபாகமம் 32:11. The eagle stirs her nest. அந்த கழுகு கூட்டை கலைக்கிறது. It flutters over her young and spreads abroad her wings. தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரிக்கிறது. Thirdly it says, மூன்றாவதாக சொல்கிறது, He takes them and bears them on her wings. அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. It bears the young ones on its wings. தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகு செட்டைகளின் மேல் வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு செல்கிறது. See, you must understand a truth here. இங்கே ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். A eagle will not stir the nest when the eaglets are underdeveloped. சரியான வளர்ச்சி அடையாத நிலையிலே தாய் கழுகு அந்த கூட்டை கலைக்காது. It will not. அசையாது. It will wait till the eaglets, the little ones, are fully developed and matured and all the wings and feathers grow. அந்த குஞ்சுகளுக்கும் சிறகுகள் எல்லாம் ஓரளவுக்கு முளைத்து அவைகள் பறக்கக்கூடிய நிலை வரும் நிலையில் தான் அவை அந்த கூட்டை கலைக்க ஆரம்பிக்கிறது. So this is already an independent, growing, young, virile, full of energy, young-blooded generation that is coming up. அடுத்த சந்ததியாக உருவாகி கொண்டிருக்கிற இந்த கழுகின் குஞ்சுகள் எல்லாமே மிகவும் வலிமை வாய்ந்தவைகளாகவும் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கின்றன. They want to discover the world. உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். They want to enjoy the world. இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள். They want to be in freedom. அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். Think about, will you be carrying a 13-year-old in your hand and say, you know, come with me, okay, I will carry you wherever you have to go? ஒரு 13 வயது பிள்ளையை போய் நம்ம தூக்கிட்டு நீ நான் கூட்டிட்டு போறேன் எங்க போறேன்னு, will they want to enjoy coming with you? அப்படி நம்ம கூட பிள்ளைங்க வருவாங்களா? I still remember, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. Joel was probably, I think he was 10 years old. பாஸ்டருடைய தம்பி ஜோயலுக்கு 10 வயது தான் இருந்திருக்கும். We were in Nazareth school. அப்படி நாசரேத் பள்ளியில படித்து கொண்டிருக்கோம். And he was sitting in class. அவர் பள்ளி வகுப்புல இருக்கிறாரு. வி கால் ஹர் பாட்டி, எங்கள் பாட்டி வழி. தட் அமேசிங் லேடி, ஷி கேம் டு மீட் ஹிம் இன் த கிளாஸ். இவன் பாருங்க, உள்ளே உட்காந்து ஜன்னல்லேருந்து அவங்க பாட்டியை வரதை பார்த்தான். என்ன சொன்னான் தெரியுமா? ஹி வாஸ் ஸோ அஷேம்ட் தட் திஸ் ஓல்ட் வுமன் வாஸ் கம்மிங் டு மீட் ஹிம். தன்னுடைய சொந்த பாட்டியை அங்கே வந்து தன்னை பார்ப்பதை பற்றி அவன் கொஞ்சம் வெட்கம் அடைந்திருக்கிறார். யோ, மை ஃப்ரெண்ட்ஸ் will all make fun of me. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பார்த்து கேலி செய்வார்களே. ப்ளீஸ் டோன்ட் கம் ஹியர். தயவு செய்து வராதீங்க.
our party she was bringing food for him lunch for him party avarku saapadu eduthu vandirukranga he said I don't want that lunch enak lunch venda endru sonnar saapade venanga the party vena engalukku party neenga vara venda saapada venda yen ukkandirukadella ilam ratham avanga naduvula the party vandha avanukku enna pannala pidikala la innikku kuda nareya per appa mama neenga varan inga kuda thalli ponga na vera bus la varan neenga kuda வராது இவங்களும் வயசாகிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் யங்காக இருக்கேன் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படி தான் விரும்புகிறாங்கல்ல ஆனால் இந்த இளரத்தம் உட்காந்துருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த குஞ்சுகளெல்லாம் எடுத்து எங்கே போடுறாராம் தான் சிறகு மேலே வச்சு பறக்கிறாராம் ஹல்லேலூயா வாட் டஸ் இட் மீன் அது என்னத்தை குறிக்கிறது இட் சேஸ் அது சொல்கிறது காட் லீட்ஸ் த ஈகிள்ஸ் விச் ஆர் சப்மிஸிவ் டு ஹிஸ் டெஸ்டினி கழுகுகள் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவைகளாக மாறும்போது தேவன் அவைகளை வழி நடத்துவார் The moment you sit on the wings, in this case, your mother. தாய் பறவையினுடைய சிறகுகள் மேல் அமர்ந்த உடனே What happens? என்ன நடக்கிறது? The direction, the destiny, everything is decided by the mother, not by the ego. அந்த தாய் பறவை தான் எந்த திசையிலே போக வேண்டும் எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் அந்த குஞ்சுகள் அல்ல The little ones cannot. அந்த குஞ்சுகள் அந்த முடிவு எடுக்க முடியாது. The mother will fly wherever. தாய் பறவை எங்கெல்லாம் பறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ. The mother can decide to fly how high. மிக உயர்ந்த நிலைக்கு அது பறக்கலாம். The mother can fly as long as it wants. எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் அது சிறகடித்து போகும். Even though they have wings. அவர்களுக்கு சிறகுகள் முளைத்திருந்தாலும். They still don't direct the flight. They don't direct the journey. அவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த வழியாக போக அந்த வழியாக போன்று தன் தாயை பறவை இடத்தில் சொல்ல முடியாது. They just patiently submit to the leading of the mother. மிகவும் பொறுமையாக தன்னுடைய தாய் பறவை வழி நடத்துகிறதுக்கு தங்களை முற்றிலும் ஒப்புவித்து விடுகிறார்கள். The third one is மூன்றாவதாக submissive to his destiny. அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த இடத்தை அடைவதற்காக நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும். Hallelujah. And then God will lead. அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். Some of us the moment we come to a particular position. நம்ம சில வேளை நம்ம என்ன பண்ண ஒரு நிலைக்கு வந்த உடனே when the nest is stirred அந்த கூடு கலைக்கப்பட்ட பின்பு we say Lord I want you to do this for me. ஆண்டவர் இதெல்லாம் நீங்க செய்யணும் என்று ஆண்டவருக்கு நம்ம பேச சொல்ல ஆரம்பிச்சிரோம். We want to impose our desire on him. நாம் என்ன பண்றோம் நம்மளுடைய விருப்பங்கள் அவர் மீது திணிக்க ஆரம்பிக்கிறோம். We want to impose our design for our life on நாம் him. நாம் வாழ்க்கை இப்படி வடிவமைக்கணும் என்பதை அவர்ட்ட சொல்றோம். இப்படி வடிவமைக்கணும். We direct God. ஆண்டவருக்கே நம்ம வழி சொல்றோம். God says no. ஆண்டவர் கிடையாதுன்னு சொல்வார். Whom will God lead? யாரை ஆண்டவர் வழி நடத்துவார்? People who submit to God's plan. தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களை தான் அவர் நடத்துவார். Hallelujah. Hallelujah. Jesus said. இயேசு சொன்னார். Not my will. என் சித்தம் அல்ல. But your will. ஆண்டவரே பிதாவே முடி சித்தம் தான். What is my meat and drink? என்னுடைய உணவும் என்னுடைய பானமும் என்ன? To fulfill the will of God. ஆண்டவர் பிதாவினுடைய சித்தம் செய்வது மட்டுமே. David said. தாவீது சொன்னார். Lord it is written of me in your scroll. உம்முடைய புத்தக சுருளிலே என்னை பற்றி எழுதியிருக்கிறது என்று சொன்னார். Lord, let your will be done. உம்முடைய சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். I am going to trust you and perch on your wings. முற்றிலுமாக உம்மை நம்பிக்கொண்டு உம்முடைய சிறகுகள் மேல் அமர நான் முடிவெடுக்கிறேன். That is why in Proverbs chapter 3 and verse 5 and 6. அதுதான் நாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம். Trust in the Lord with all thy heart. And lean not unto thine own understanding. Un suya buthiyin mel saayamal un mulu irudhayathodum kartharil nambikkaiyiru. In verse 6, in all thy ways acknowledge him and he shall direct thy paths. Un vazhigalilellam avarai ninaithukol appozhudhu avar un paadhaigalai sevaippaduthuvar. Hallelujah. Tamil la vande paadhaigalai sevaippaduthuvar nu podirukku. Ana enak aangila version romba pidichirukku. இந்த செய்திக்காக இங்கிலீஷில் போட்டிருக்கு உன் பாதைகளை வழி நடத்துவார் யூ வில் டைரக்ட் யுவர் பாத்ஸ் பாதையிலே உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார் யூ வாண்ட் டு பி டைரக்டட் பை காட் ஆண்டவரால் நாம் வழி நடத்தப்பட வேண்டுமா டசன்ட் காட் சே ஐ அலோன் டிட் லீட் தெம் நானே நான் மட்டுமே அவர்களை வழி நடத்தினேன் என்று சொல்கிறார்
If you want to be led by God, ஆண்டவர் மட்டும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால், commit your ways to him. நம்முடைய வழிகளை எல்லாம் அவருக்கு நாம் ஒப்புவித்து விடுவோம். Acknowledge him in all your ways. எல்லா நிலைகளிலும் வழிகளெல்லாம் அவரே நினைத்துக் கொள்வோம். And he will direct you. அவர் நம்மை வழிநடத்துவார். This morning God is speaking to us. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். Are you going to give place for God to dismantle your shelter? நம்முடைய கூடாகிய பாதுகாப்பான ஒரு நிலையை ஆண்டவர் கலைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Are you willing to depart from Egypt completely? எகிப்தை விட்டு முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கிறோமா? Or do you want to be like Lot's wife who came out of Sodom and Gomorrah but still thinking about what she left? அல்லது லோத்தின் மனைவி சோதோம் குமாரை விட்டு வெளியே வந்தபோதும் நினைவிலே மட்டுமில்லாமல் நேரடியாக திரும்பி பின்னிட்டு பார்க்கிறாளே அவளை போலவா? Or are you going to give God the space to completely dismantle your nest? ஆண்டவர் முழுக்க முழுக்க எப்படியெல்லாம் அந்த கூட்டை முற்றிலுமாக அவர் கலைக்க விரும்புகிறாரோ அதற்கு முற்றிலுமாக நான் விட்டு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல இருக்கிறோம். Lord, I am willing to be dead for my old life. என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்தவனாகட்டும். I will despise the pleasures of Egypt. எகிப்தினுடைய எல்லா பாவ சந்தோஷங்களையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. I will forsake being called as the son of Pharaoh's daughter. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை நான் வெறுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். I am willing to forsake the riches of Egypt. எகிப்தினுடைய எல்லா செல்வ செழிப்புகளையும் நான் கைவிட்டு விட ஆயத்தமாக இருக்கிறேன். I want to follow you. ஆண்டவரே நான் உம்மை மட்டும் நான் பின்பற்ற விரும்புகிறேன். Will you be able to say this morning? ஆண்டவரே இந்த நாளிலே நாம் அப்படி சொல்ல முடியுமா? Even though my nest is still there. என்னுடைய கூடு இன்னும் அப்படியே இருக்கிறது. Even though my experience is there. என்னுடைய அனுபவம் அங்கே இருக்கிறது. My talents are there. என்னுடைய திறமைகள் தாளந்துகள் இருக்கிறது. My wisdom is available. என்னுடைய ஞானம் இருக்கிறது. My human strength, my human help, everything is available. என்னுடைய மனுஷ பலம், என்னுடைய மனுஷ ஒத்தாசைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. When I have the arms of the flesh, என்னுடைய மாம்ச சுய பலத்தை நான் சாரும் பொழுது, when I have all of them at my disposal, எல்லாவற்றையும் எனக்கு சுற்றில் இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, will I say, Lord, I will find refuge in your wings. ஆண்டவரே உம்முடைய செட்டைகளுக்கு கீழே மட்டுமே நான் அடைக்கலம் போவேன் என்று சொல்வேன். I will shift my dependence on you. நான் சார்ந்து கொண்டிருக்கிற விஷயத்தை விட்டு உம்மை மட்டுமே சார்ந்து கொள்வேன். Will you be able to say this? அதை இந்த காலையிலே நாம் சொல்ல முடியுமா? I submit my destiny to you. என்னுடைய நான் எங்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவரே நான் கொடுக்கிறேன் என்று சொல்ல போகிறேன். Without demands, எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி, without any preconditions, எந்த விதமான நிபந்தனைகள் இன்றி, without any self-made designs, நாமே சுயமாய் உருவாக்கி கொண்ட வடிவமைப்புகள் எல்லாவற்றையும் இல்லாமல், Lord, I trust you wholeheartedly. ஆண்டவரே முழுதும் நான் உம்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. I'm willing to get on your wings. உம்முடைய சிறகுகள் மேல் அமர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Wherever you lead me. நீர் எங்கு என்னை அழைத்து சென்றாலும் I'm willing to follow you. ஆண்டவரே உம்மை நான் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். How many of you are ready this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Bow down your heads and pray. We're going to look to the face of the Lord. இப்பொழுது தலைகளை வணங்கி ஆண்டவருக்கு நோக்கி நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். I alone will lead you. நானே அவர்களை வழி நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். I alone will lead you. உன்னை நானே வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God doesn't need any helper. ஆண்டவருக்கு வேறு யாருமே உதவி செய்ய தேவையில்லை. God doesn't need any assistance. ஆண்டவருக்கு உதவியாளர்கள் யாரும் தேவையில்லை. God doesn't need your ideas. நம்முடைய சொந்த கருத்துக்கள் அவருக்கு தேவையில்லை. God doesn't need your input. நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் அவருக்கு தேவையில்லை. எந்த ஆலோசனை இல்லாமல் தன்னந்தனியாய் நடத்த வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். யாரை நடத்துவார்? என் கூட்ட கலைங்க ஆண்டவரே. Stir my nest, Lord. I'm willing to forsake my old life. ஆண்டவரே என் கூட்டை நீர் கலைப்பதற்கு நான் அனுமதிக்கிறேன். I will leave Egypt and remove it from my thoughts. நான் எகிப்தை என்னுடைய எண்ணத்திலிருந்து எடுத்து தூக்கி போட்டு விடுகிறேன். You gave that boat, you gave those nets, but I'm willing to forsake them to follow your call. எனக்கு இருக்கின்ற அந்த படகு, எனக்கு இருக்கின்ற வலை எல்லாம் நீர் தந்ததுதான். ஆனால் உம்மை பின்பற்றுவதற்காக அவைகளை விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். You gave me a space in Egypt. You gave me favor in the eyes of Pharaoh. But when you call me, I'm willing to forsake it all to follow you.
எகிப்திலே எனக்கு வாழ்வதற்கு இடத்தையும் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். ஆனால் நீர் காட்டக்கூடிய மேன்மையான ஒன்றுக்காக அவைகளை விட்டுவிடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Guide me, Lord. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. Guide me, Lord. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. Guide me, Lord. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். பாடுவோம். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். Say one word that God impressed on me as we come to prayer. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றோம். தேவன் நோக்கி வந்திருக்கிறோம். There is one brother in this place. இந்த இடத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார். He has come with preconditions and pre-made plans and say, Lord, I want you to do this for me. I want this to happen like this. I want to go to this place. I want to end like this. This is my plan. அந்த சகோதரன் தனக்குள்ளே சில காரியங்களை முடிவெடுத்து விட்டு, நான் இப்படியெல்லாம் செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி தானே தன்னுடைய காரியங்களை முடிவெடுத்து இங்கே வந்திருக்கிறார். I want to go to this place. நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறார். I want to build my life like this. என்னுடைய வாழ்க்கையை நானே சுயமாய் கட்டிக்கொள்வேன் என்று சொல்லி நினைத்து, I have chosen my career. என்னுடைய வாழ்க்கையினுடைய வேலை எல்லாவற்றையும் நானே முடிவெடுத்துக் கொள்கிறேன். This is how my family will be. என்னுடைய குடும்பம் இப்படி தான் அமையும். This is how my partner will be. என்னுடைய வாழ்க்கை துணை இப்படி தான் அமைவார்கள். And this is my wish. இதுதான் என் விருப்பம். This is my demand. இதுதான் நான் வைக்கின்ற நிபந்தனை. This is my dream. இதுதான் என் கனவு. This is my design. இதுதான் எனக்குள் இருக்கிற வடிவமைப்பு. God, please do it for me. ஆண்டவரே, இதை இதுதான் செய்யணும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். You have come to this house of God with that demand, with that desire, with that dream in your heart. சபைக்குள்ளே வந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதே என்னுடைய எண்ணம், என்னுடைய மனதில் எடுத்த முடிவின்படியே எனக்கு செய்யும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். You are saying, Lord, I want you to lead me in this way. இந்த வழியில் தான் நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். But God is telling you. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், You better perch on my wings. என்னுடைய சிறகுகள் மேல் அமர்வதே உனக்கு நல்லது என்று சொல்கிறார். I will guide you in the way you must go. நீ அறிந்து கொள்ள வேண்டிய வழிகளை நான் உனக்கு கற்று தரேன் என்று சொல்கிறார். I know better than you. உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறார். I know the end from the beginning. முதலிருந்து முடிவரை எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். I know how to lead your future. உன்னை உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Throw away all your demands. எல்லா நிபந்தனைகளையும் நாம் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவோம். Trust in me completely. முழுக்க முழுக்க என்னிலே நம்பிக்கை என்று ஆண்டவர் சொல்கிறார். I have prepared the perfect gift for you. உனக்காக ஒரு அழகான பூரணமான வெகுமதியை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I have plans for you to prosper. நீ செழிப்படைய வேண்டும் என்பதற்கான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலையிலே ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலையில்? முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று முடித்தீடுவா.
has he foreknown us. கர்த்தர் நமக்காக காரியங்களை முன் குறித்திருக்கிறார். The Lord has ordained certain things for us. அதற்கு நேராக தேவன் நம்மை நடத்த வேண்டுமானால், If the Lord has got to lead ahead of it, ஒன்று மாத்திரம் நாம் செய்தால் போதும். It's enough if you do one thing. நம்முடைய கூட்டை கலைக்கும் போது, When a nest is shattered, அவர் சிட்டைகளை விரிக்கும் போது, When he spreads his wings, அவர் சிட்டைகளிலே நம்மை எடுக்கும் போது, When he takes us under the refuge of his wings, நான் அவரை நம்பி, We ought to trust him. முழுமையாக ஒப்பு கொடுத்து விட. We ought to surrender wholly unto him. முழுமையாய் ஒப்பு கொடுத்து. We ought to surrender wholly unto him. பவுல் சொன்னார். Paul said, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. நான் யாரை நம்புறேன் எனக்கு தெரியும். I know whom I trust. ஆகையினாலே, therefore, நான் கேட்டதெல்லாம் தருவார் என்று சொல்லல. Not that he would grant everything that I ask. என் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார்னு சொல்லல. Not that he would fulfill all my desires. எனக்கு மகிமை காண செய்வார்லாம் சொல்லல. Not that I would see glory. நான் ஒப்பு கொடுத்ததை, whatever I have surrendered, அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். He is able to keep me to that day. உண்மையாக நீங்க தேவனை நம்புவீர்களானால், If you truly believe the Lord, நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்வோமானால், If you say I believe you my Lord, அந்த நம்பிக்கை நம்மை ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக நடத்த வேண்டும். It would lead us to a surrendering. என் ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்திலே My Lord God Jesus was praying in the garden of Gethsemane. அவரை பிடிக்கும்படியாக to catch hold of him. போர்ச்சேவகர்கள் வந்தார்கள். The soldiers came there. இயேசுவை பிடித்தார்கள். They caught hold of Jesus. இயேசு மௌனமாய் நின்றார். And Jesus was silent. அவர்கள் கையிலே தன்னை ஒப்புக்கொடுத்தார். He offered himself to their hands. அவர்கள் எதிர்க்கவில்லை. He never obstructed. அவர் சண்டையிடவில்லை. He never quarreled. ஆனால் பக்கத்திலே பேதுரு நின்று கொண்டிருந்தார். But Peter was standing nearby. பேதுரு கத்தியை எடுத்து ஓங்கி வெட்டினான். He took his sword and cut the ear. இயேசு சொன்னார். Jesus said, பேதுருவே, Peter, பட்டயத்தை உறையிலே போடு. Put your sword in the sheath. பட்டயத்தை உறையிலே போடு. Place your sword in the sheath. ஓ பட்டயத்தை வச்சு நீ ஒருவன் காதை தான் வெட்ட முடியும். You can only cut the ear of a person through your sword. ஆனால் உனக்கு தெரியுமா? But do you know? நான் ஒரு வார்த்தை சொல்வேன் ஆனால், If I would utter one word, பிதாவே என்று சொல்வேன் ஆனால், If I say father, இங்கே இருக்கிற சேனைகள் மாத்திரம் அல்ல, Not only the warriors that are here, உலகத்திலே உண்டாக்கியிருக்கிற அத்தனை ஜனத்தையும் ஒரே நாளிலே அழித்து விட முடியும். He is able to destroy everyone that he has created in this world. என்னோட கையில பலம் இல்லாமல் இல்லை. Not that I do not have power in my hands. என்னோட கையில வல்லமை இல்லாமல் இல்லை. Not that I do not have might in my hands. ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை ஒரே வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் நான். So I was a God who created the world which was ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். I can create through one word as well as I can destroy through one word. என் கையிலே வல்லமை இருக்கிறது. I have power in my hand. நான் அதை பயன்படுத்தல. I'm not utilizing that power. ஏன் தெரியுமா? You know why? எனக்கு ஒரு முன்னாலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. A throne is kept ahead of me. அதனுடைய வழி அவமானம். And the path towards is அதனுடைய வழி நிந்தை. The reproach, அதனுடைய வழி சிலுவை. And the way is the cross. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. Without cross there is no throne. நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால், If I got to be seated on the throne, எல்லா முழங்காலும் முடங்க வேண்டுமானால், If all the knees have got to bend, எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டுமானால், If all the tongue has got to confess, இந்த நிந்தையின் பாதைக்கு நான் என் ஒப்பு கொடுக்க வேண்டும். I got to surrender myself to இந்த சிலுவையின் பாதைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். I got to offer myself to the Father. இந்த அவமானத்தின் பாதைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். I got to offer myself to the path of shame. பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும். I got to do the will of my father. பட்டயத்தினாலே அதிகாரத்தினாலே ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க வரவில்லை. Not through sword or authority I come to establish the kingdom. என் பிதாவின் சித்தத்தை செய்து I have come to do the will of சிங்காசனத்தை அடைய நான் சித்தமிட்டிருக்கிறேன். So he has given me the will to attain the throne. அந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I offer myself to the throne. என்ன வந்தாலும், whatever may come, என்ன நடந்தாலும், whatever may happen, சித்த மாத்திரம் செய்வேன். I will do his will alone. என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்.
Lord, fulfill my desire. நான் விரும்புகிற வழியில் என்னை நடத்தும். Lead me to the path of the desire. இல்லவே இல்லை. No, never so. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. Lord, let thy will. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. Let thy will be fulfilled. அதற்கு எந்த வழியில் என்னை நடத்தினாலும். Whatever path you may lead me. அந்த பாதையிலே நடக்க நான் விரும்புகிறேன். Lord, I desire to walk. தைரியமாய் சொல்லுங்கள். Let us say boldly. ஏவீத கோடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சா